نور الله فجرا جئت بعد العسر يسرا ربنا أعلاك قدرا يا إمام الأنبياء أنت عند الحاضري أنت هاد وصفي يا حبيبي يا محمد يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் அல்ல அல்லாவின் துணையை கொண்டும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தோடும் உங்கள் ஆர்எஸ்டி வீடியோ நிறுவனத்தின் சார்பில் பயனுள்ள நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கியதில் மிக்க மகிழ்ச்சி. அந்த வரிசையில் பயன் தரக்கூடிய நிகழ்ச்சியாக நமக்கு அரிய பல தகவல்களை அளிக்க வருகிறார் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே எம் இல்யாஸ் ரியாஜி அவர்கள். கேட்பவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல சாலியான வாழ்க்கையினை உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் தர வேண்டும் என்ற துவாவோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, இனிய குழந்தைகளே, ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகைத்த தருணங்கள் என்ற இந்த நிகழ்வில் இன்றும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ந்து சிரித்த ஒரு சம்பவத்தை அதன் படிப்பினைகளோடு நாம் பார்க்கப் போகிறோம். அன்புக்குரியவர்களே, ஜைது பின் அர்கம் என்கிற ஒரு நபித்தோழர், அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு போரிலே பங்கேற்பதற்காக சென்ற குழுவில், இராணுவ வீரர்கள் குழுவில் அவரும் இடம்பெற்றிருந்தார். வயதிலே ரொம்ப இளையவர், ரொம்ப சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளை என்றால் சிறு போருக்கு வரக்கூடிய அளவுக்கு பருவவேதை அடைந்தவர் தான், ஆனால் வயதிலே இளையவர். கிராமப்புறத்து மனிதர்களும் அதிலே நிறைய இடம்பெற்றிருந்தார்கள். போருக்கு செல்லக்கூடிய வழியில் அல்லது சென்றுவிட்டு திரும்புகின்ற வழியில் எங்கேயாவது நீர்ப்பாங்கான பகுதிகள் இருக்குமானால் அந்த பகுதிகளிலே சென்று தங்குவதும், அப்படி தங்குகின்ற போது யார் அந்த நீர் தொட்டி மாதிரி இருக்கக்கூடிய பகுதி, நீர் ஊற்று இருக்கக்கூடிய பகுதியில் போய் ஒரு 50-100 பேர் தானே அந்த தண்ணியை எடுத்து பயன்படுத்த முடியும், அதோட தண்ணி வத்திரும். இதே மாதிரி வேறு நிறைய சின்ன குட்டி குட்டியான குளங்கள்லாம் இருக்கும். அப்படி இருக்கின்ற போது யார் அதை முதலிலே சென்று பிடிப்பது என்று அந்த குழுக்களுக்கு இடையில் ஒரு சின்ன போட்டி இருக்கும். அது இயல்பு தான். அது அப்படி இருந்த நேரத்தில் கிராமப்புறத்து நபர்கள் சிலர் அந்த நீர்நிலைக்கு சென்று விரைந்து முன்னே போய்விட்டார்கள். வேறு சிலரும் அதை நோக்கி முன்னேறுகிறார்கள். கடைசியாக இந்த கிராமப்புறத்து மனிதர் என்ன பண்ணுறாரு சொன்னால், அதை போய் சுற்றி ஒரு வேலை இகிலி மாதிரி போட்டு அதில் ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டார். இன்னொரு நபித்தோழர் ஒரு மரத்தில் தன்னுடைய ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு அவர் வந்து அந்த நீர்நிலையிலிருந்து தண்ணீரை எடுத்து ஒட்டகத்துக்கு கொடுக்கலாம் என்றும் தான் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும் பக்கத்திலே வருவதற்கு முயற்சிக்கின்றார். அப்போது அந்த ஏற்கனவே சென்று அதை சுற்றி செங்கல் கிந்தமாக வச்சு ஒரு வேலி மாதிரி போட்டு உட்காந்துட்ருக்கிறார் பாருங்கள், தனக்கு வேண்டிய ஆட்களுக்கு மட்டும் கொடுக்கலாம்னு, எல்லா முஸ்லீம்கள் தான். அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், தன்னுடைய கையில் வைத்திருந்த ஒரு மரக்குச்சியை வைத்து அவரை மண்டையில் அடித்து விட்டார். என்ன வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா, நீ உள்ளே வந்து போந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு மண்டையில் அடிச்சிட்டார். அடித்ததில் காயம் வந்துருச்சு.
உடனே இரண்டு குழுக்களுக்கும் இடையிலே சின்ன ஒரு கைகலப்பு மாதிரி ஒரு சின்ன மோதல் மாதிரி வருகிறது. அப்போது அந்த கும்பலில் கூட்டத்தில் அப்துல்லா இப்னு உபை என்கின்ற நயவஞ்சகர்களின் தலைவனும் இருந்தான். நயவஞ்சகர்களெல்லாம் தான் ஒரு முஸ்லீம்தான் என்று காட்டிக்கொள்வதற்காக முஸ்லீம்களோடு முஸ்லீம்களாக போர்க்களம் வரைக்கும் கூட வந்து விடுவதுண்டு. போரிலே ஒதுங்கி ஒதுங்கி நின்று கொள்வது, ஜெயித்தால் கனிமத் என்கிற போர் செல்வங்களை பங்கு வைத்துக் கொள்வதற்கு மாத்திரம் அடித்து பிடித்து கொண்டு முன்னால் வந்து விடுவது, வெற்றி பெற்றுவிட்டால் அந்த வெற்றியிலே தங்களுக்கும் பங்கிருப்பதாக சொல்லிக்கொள்வது, தோற்று போய்விட்டால் அதிலே தனக்கு எந்த விதமான ஈடுபாடும் இல்லாதது போல காட்டிக்கொள்வது, இப்படியான ஒரு இரட்டை மனநிலையோடு இருக்கக்கூடிய நயவஞ்சகர்களும் போருக்கு வருவது உண்டு. அப்போது அந்த இந்த நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட அப்துல்லாஹி இப்னு உபை என்ன சொல்கிறாம்னா, கோபப்பட்டுக்கிட்டு இனிமேல் மதீனாவுக்கு நாம் திரும்பி சென்றதற்கு பிறகு லா துன்ஃபிகு அலா மன் இந்த ரசூலில்லாஹி ஹத்தா யன்ஃபது மின் ஹவ்லி ஹத்தா யன்ஃபது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் யாரெல்லாம் உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டு குளோஸாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எந்த பணமும் கொடுத்து நீங்கள் உதவி செய்யாதீங்க, தானாக அவர்கள் அங்கிருந்து விலகி செல்லட்டும், அவருக்கு அப்பப்போ நம்ம அன்பளிப்பு கொடுக்குறது, உணவு கொடுத்து அனுப்புறது, பால் கொடுத்து அனுப்புறது, மட்டன் கொடுத்து அனுப்புறது, இவங்களெல்லாம் உட்காந்து சுற்றி உட்காந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இவங்களெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, இனிமேல் அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் நீங்கள் எதுவும் கொடுக்கக்கூடாது என்று அவர் பேசிக்கொண்டதோடு மாத்திரமல்லாமல் லைன் ரஜாயினா இலல் மதீனத்தில் யுஹ்ரு ஜன்னல் ஆசு மின்ஹல் அதல், நாம் இந்த போரை முடித்துவிட்டு மதீனாவுக்கு திரும்பி சென்று விட்டால் கண்ணியமானவர்களாக இருக்கின்ற நாம், பூர்வகுடிகளாக இருக்கக்கூடிய நாம், வந்தேரிகளாக தாழ்ந்த மனிதர்களாக இருக்கின்ற அந்த வந்தேரிகளை, அதாவது முஹம்மது நபியையும் அவரோடு சேர்ந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்து குடியேறிய அந்த அகதிகளையும் நாங்கள் அங்கிருந்து வெளியேற்றுவோம், அவருடைய குடியுரிமையை பறித்து வெளியாக்கிடுவோம் என்று இப்போது பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறார். இதை இந்த ஸைத் இப்னு அர்கம் அவர்கள் கேட்டுவிட்டார்கள், உங்கள் காதில் இது விழுந்துருச்சு. உடனே என்னுடைய சிறிய தந்தை அவர்களிடத்தில் நான் இந்த தகவலை போய் சொல்கிறேன், சிறிய தந்தை அவர்களே, ரசூலுல்லாஹுவையும் அவர்களை நம்பி ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் இவன் அதல் என்று சொல்கிறான். அதல் என்றால் அற்பர்கள் அர்த்தம். அந்த நயவஞ்சகர்கள் தங்களை ஆஸ் என்று சொல்கிறார்கள். ஆஸ் என்றால் கண்ணியமிக்கவர்கள், அதல் என்றால் அற்பர்கள். அவர்களெல்லாம் கண்ணியமிக்கவர்களாம், நாமெல்லாம் அற்பர்களாம் இந்த நயவஞ்சகன் சொல்லுகிறான் என்று தன்னுடைய சிறிய தந்த இடத்திலே போய் ஸைத் இப்னு அர்கம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இதை கேட்டவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் என்னுடைய சிறிய தந்தை இந்த செய்தியை சொல்லிட்டார். இப்போ ரசூலுல்லா யார் உனக்கு சொன்னது அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, எங்கள் அண்ணன் பையன்தான் சொன்னான், ஸைத் இப்னு அர்கம் தான் சொன்னார். உடனே நபிகள் நாயகம் சொல்ல ஆசிரியர்கள் எதையுமே நேரடியாக போய் பிரச்சனை என்னன்னு பார்த்துருவாங்க. அவர் என்ன பண்ணாங்க, அப்துல்லா இப்னு போய் கூப்பிட விட்டாங்க, வாங்க பெரிய மனுஷன் இங்கே வாங்க, இந்த மாதிரி கண்ணியமானவர்களான நாம் இழிவானவர்களான முஹம்மது நபியையும் அவருடைய கூட்டத்தினரையும் அவரை நம்பி ஏற்றுக்கொண்டு மக்காவிலிருந்து வந்திருப்பவர்களையும் மதீனாவிலிருந்து அப்புறப்படுத்துவோம் என்று நீங்கள் பேசினீர்களா அப்படின்னு கேட்டாங்க. அவன் என்ன பண்ணான்னா, நயவஞ்சகன், நான் பேசவில்லை என்பது மாத்திரமல்ல, சத்தியம் பண்ணுறான், அல்லாஹ் மேலே சத்தியமாக சொல்கிறேன், கண்டிப்பாக அப்படி நான் சொல்லவே இல்லை, இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. பொதுவாகவே அப்படித்தான், உண்மையிலேயே பேசாதவன் கூட அப்படிலாம் நான் பேசலையேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இல்லையே எனக்கு தெரியாத அப்படிலாம் இல்லையேன்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் பேசிட்டு நான் பேசலைன்னு மறுக்கிறான் பாருங்க, அவன் பயங்கரமாக மறுப்பான். பார்த்துறீங்களா, ஆ இல்லவே இல்லை, அதெல்லாம் கிடையாது, யார் சொன்னது அப்படி அப்படி சொன்னாலே என்ன அர்த்தம்னா, பார்ட்டிக்கல்ல சம்மந்தம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது, சத்தியமாக கிடையாது அப்படின்னு மறுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே, சரிங்க நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் அந்த மாதிரி என்னை பற்றி பேசலைன்னே நான் வச்சுக்கிறேன் போ அப்படின்னு விட்டாங்க. அந்த அப்துல்லாஹிப்னு உபை என்கிற நயவஞ்சகன் சொல்வது உண்மை என்றும்
அவன் பேசியதை கேட்டு நான் போய் சொன்னேன்ல, அது பொய்யான தகவலை தான் நான் சொல்லியிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பற்றி நினைத்து கொண்டார்கள். எனக்கு அளவிட முடியாத, தாங்க முடியாத வருத்தம். ராஸ்கல் படுவா இந்த மாதிரி பேசியிருக்கிறான், ஆனால் வந்து இப்படி சத்தியம் பண்ணி தான் பெரிய உண்மையாளர் மாதிரியும் நான் என்னவோ பொய் சொல்லிட்ட மாதிரியும் சீனை கிரியேட் பண்ணிட்டானே அப்படின்னு கடுமையான கவலை எனக்கு. உடனே நான் என்னுடைய சிறிய தந்தை என்னிடத்திலே வந்தார்கள். வந்து, எப்பா உன் பேச்சு பொய்யா போயிடுச்சுப்பா, ஏதோ நீ பொய் சொன்ன மாதிரி தான் அங்கே சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டு போச்சு என்று சொன்னார். நான் கடுமையான வருத்தம் அடைந்தேன். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணத்தில், அந்த பயணம் தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது இல்லையா, அந்த பயணம் போய்கிட்டு இருக்குது, திரும்ப இன்னொரு பயணத்தில், ஃபீ சஃபரின் வேறொரு பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் போய்கொண்டிருந்தேன். அப்போது என்னவென்றால், என்னுடைய முகத்தை, தலையை, கது ஹஃபக்து ரஸி மினல் ஹம், கவலையால் என்னுடைய தலையை இப்படி நான் தாழ்த்தியே வச்சுருந்தேன். ரசூல்லா பார்க்கும்போதெல்லாம் நம்மளை பற்றி இப்படி தப்பாக அவங்க நினைக்கிற மாதிரி ஆகிப்போச்சே, அப்படி தலையை தாழ்த்திக்கிட்டே போகிறேன் பயணத்தில், ரொம்ப டல்லாக போகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பக்கத்திலே வேகமாக அவர்கள் வந்தார்கள். என்னை என் பக்கத்தில் வேணுக்குமே வேகமாக வந்தாங்க. வந்து என் காதை அப்படி பிடிச்சாங்க, அப்படி என் காதை பிடிச்சி இப்படி திருக்குனாங்க. திருக்கிட்டு ஃபல்லஹிக்க ஃபீ வஜிஹி, என் முகத்தை நேருக்கு நேராக பார்த்து சிரித்தாங்க. என் முகத்தை நேருக்கு நேராக பார்த்து சிரித்தாங்க. ஸைத் பின் அர்கம் சொல்கிறார்கள், ஃபமா கான யசுருனி அன்னலி பிஹல் ஹுல்து ஃபித் துன்யா, அன்னலி பிஹல் ஹுல்த ஃபித் துன்யா, யாராவது ஒருத்தர் என்னை கூப்பிட்டு இந்த உலகத்தில் நீ நிரந்தரமாக வாழ்றியா, உனக்கு அந்த சான்ஸ் ஒன்று இருக்குது என்று சொன்னால் கூட எனக்கு இவ்வளோ பெரிய மகிழ்ச்சி வந்திருக்காது. ரசூல்லா என் காதை பிடிச்சி அப்படி திருக்கி என் முகத்துக்கு நேரம் அப்படி சிரிக்கி, என் முகத்துக்கு நேரம் என்னை பார்த்து சிரித்தாங்க பார்த்தீங்களா. அதுக்கு இணையாக இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்றியான்னு கேட்டால் அது எனக்கு தேவையில்லை, இந்த சிரிப்பு எனக்கு போதும் என்கிற அளவுக்கு நான் அளவிட முடியாத மகிழ்ச்சி அடைந்தேன். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை விட்டும் சென்று விட்டார்கள். பின்னர் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களும் ஒருவர் பின் ஒருவராக என்னை சந்திக்க வந்தார்கள். முதல்ல வந்தது அபூபக்கர் சித்திக் தான். வந்து என்னை பார்த்து சொன்னாங்க, மா கால லக ரசூலுல்லா, தம்பி ஸைத் பின் அர்கம், ரசூலுல்லா அவன்கிட்ட என்ன சொன்னாங்க, உன் காதை பிடிச்சி திருக்கி உன் முகத்தை பார்த்து சிரித்தாங்களா, என்ன சொன்னாங்க அவன்கிட்ட என்று என்னிடத்தில் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், மா காலலி ஷையன் இல்லா அன்னஹு அரக உதுனி வலஹிக ஃபி வஜிஹி, ஒன்றும் சொல்லலைங்க, என் காதை பிடிச்சி திருக்கி என் முகத்தை பார்த்து சிரிச்சுட்டு போனாங்க அவ்வளோதான். உடனே அபுஷிர், அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபுஷிர், நீ நல்வாழ்த்தை பெற்றுக்கொள் என்று. பின்ன பிறகு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு என்னை சந்தித்தார்கள். ஃபகுல்து லஹு மிஸ்ல கௌலி அபூபக்கர் சித்தி, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு என்ன கேட்டாங்களோ அதே மாதிரி அவங்களும் கேட்டாங்க. அவங்களுக்கும் நான் அவங்கள்ட்ட சொன்ன அதே பதிலை தான் சொன்னேன், ஒன்றுமே சொல்லலங்க, என்னை பார்த்து காதை பிடிச்சி திருக்கி என்னை பார்த்து சிரிச்சாங்கன்னு. உடனே ஃபலம்மா அஸ்பஹனா கர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத் அல் முனாஃபிகீன், காலையிலே விழித்தெழுந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் முனாஃபிகீன் என்கிற அத்தியாயத்தை ஓதி காட்டினார்கள். அந்த அத்தியாயத்தில் க்ளீனாக அல்லாஹ் சொல்லிட்டான், நயவஞ்சகர்களின் தலைவர் அப்துல்லாஹி பின் உபை முஸ்லீம்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அற்பர்கள் என்றும், மதீனாவினுடைய பூர்வீக குடிகளாக இருக்கக்கூடிய எங்களைப் போன்ற நயவஞ்சகர்கள் தான் கண்ணியமிக்கவர்கள் என்றும், இந்த போரை முடித்துவிட்டு மதீனாவுக்கு திரும்பிச் சென்றவுடன் அந்த அற்பர்களான முஸ்லீம்களை நாங்கள் வெளியேற்றியே தீர்வோம் என்றும் அவன் சொன்னான் என்பதை அல்லாஹ் பழிச்சுன்னு போட்டு உடைச்சிட்டான். அவர்கள் நயவஞ்சகர்கள்னு பழிச்சுன்னு போட்டு உடைக்கிறான். இந்த அத்தியாயத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள். இப்போது ஸைத் பின் அர்கம் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சிரித்தார்கள் அல்லவா, அது போது எனக்கு என்று. ஏன் சிரித்தார்கள்? நான் தலையை கவிழ்ந்துக்கிட்டு போனேன் பாருங்க, அதை பார்த்து தான் என்னை தேடி வந்து என் காதை பிடிச்சி தேக்கி என்னை பார்த்து சிரித்தாங்க. ஏன் சிரித்தாங்க? உன்னிடத்தில் தான் உண்மை இருக்கிறது, நீ சொன்னது உண்மை. அந்த நயவஜகன் அப்துல்லாவின் உபை பொய்யான சத்தியம் செய்து என்னை நம்ப வைத்து விட்டான், உன் சைடு தான் நியாயம் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். ஆனால் அதை சொல்லவில்லை, சொல்லாமல் சிரித்துவிட்டு மட்டும் போனார்கள். ஏன் அதை அவர்கள் சொல்லியிருக்கலாமே, சொல்லியிருந்தால் அந்த மகிழ்ச்சி பன்மடங்கு கூடியிருக்கும் அல்லவா ஜெயது அரக்கம் அவர்களுக்கு, ஏன் சொல்லவில்லை என்ற கேள்விக்கும் ஹதீஸின் விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கம் சொல்கிறார்கள். அல்லாஹுவினுடைய வசனம் ஒன்று அதற்கு பதிலாக அமையட்டும், நாம் சொல்வதை விட அல்லாஹுவே அதை பற்றி பேசிவிட்டான் என்பது ஜெயது அரக்கமுக்கு மேலும் மகிழ்ச்சியினுடைய அளவை கூட்டும் அல்லவா. அதை கேட்டவுடன் அவர் பூரித்து புலகாங்கிதம் அடைவார் அல்லவா. என் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளை கட்டமைத்து விட்ட அப்துல்லா பின் உபை ஒரு பொய்யன்தான், அவன் நயவஞ்சகன்தான் என்று அல்லாஹுவே சொல்லும்போது அதற்கு தனியான ஒரு அந்தஸ்து கிடைத்து விடும் அல்லவா. ஆகையினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அதை சொல்லாமல் அல்லாஹினுடைய வசனங்கள் அதை சொல்லட்டும் என்று அமைதியாக இருந்துவிட்டார்கள். இங்கே நாம் பார்த்தோம் என்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட வந்து என்ன சொன்னாங்க என்று இவற்றை வந்து கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டுருக்கலாம், ரொம்ப க்ளோஸ் தானே, என்ன அவள் அவர் காதை பிடிச்சி என்ன ரசூலுல்லாஹ் சொன்னீங்கன்னு கேட்டிருக்கலாம்ல. ஏன் அவங்க அங்கே கேட்காமல் இங்கே ஏன் கேட்டாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இடத்திலே அனாவசியமாக தோழர்கள் பேசவே மாட்டார்கள், குனிந்த தலை நிமிராமல் இருப்பார்கள், கண்ணியத்தை வெளிப்படுத்துவதற்காக தேவையின்றி சிரிக்க மாட்டார்கள். பெருமானார் சிரித்தால் இவர்கள் சிரிப்பார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதால் தோழர்கள் அழுவார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களின் ரொம்ப முக்கியமான உயர்ந்த பண்புகளில் ஒன்றாக நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து இன்னொரு நிகழ்வையும் நாம் பார்த்து விடலாம். ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ரு இப்னு அஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவாயிஃப் நகரத்தை முற்றுகையிடுவதற்காக சென்றார்கள். ஷவ்வால் மாதம் துவாயிஃபை ஹுனைன் போருக்கு அப்புறமாக துவாயிஃபை முற்றுகையிடுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். ஏனென்றால் அங்கே இருந்து கொண்டு நிறைய இடையூறுகளை அங்கே உள்ளவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதன் காரணமாக முற்றுகை நீடித்து கொண்டே போகிறது. அங்கிருந்து துவாயிஃபினுடைய கோட்டைக்குள்ளே இருந்து கொண்டு அம்பு எறிந்து கொண்டிருக்கிறார்கள். முற்றுகையிட்டு கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு பெரிய சேதம் ஏற்படுகிறது. இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூழ்நிலைகளை பார்க்குறாங்க. மதீனாலேருந்து கிளம்பி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரமதான்லாம் இப்போ தான் முடிஞ்சிருக்குது, இப்போ அடுத்து ஹுனைன் யுத்தம், அடுத்து தாயிஃப் யுத்தம் நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது, ஆகையினால் பேசாமல் நம்ம மதீனாவுக்கு திரும்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தோழர்களுக்கு அறிவிக்கிறார்கள், இன்னா காஃபிலுனா கதன் இன்ஷா அல்லாஹ், நாளைக்கு நாம் எல்லோரும் திரும்பி போயிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தோழர்களில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, லா நபரஹு ஔ நஃப்தஹா, தாயிஃபை வெற்றி கொள்ளாமல் நாம் திரும்பக்கூடாது, அதெல்லாம் வரமாட்டோம், தாயிஃபை வெற்றி கொண்டே தீர்வோம்னு ரொம்ப முழங்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி என்று விட்டு விட்டார்கள். பிறகு சொன்னார்கள், ஃபஹ்து அலல் கித்தால், யுத்தத்தை நீங்கள் தொடருங்கள், காலையில் பார்த்துக்கிடுவோம், யுத்தம் வந்து காலையில் ஸ்டார்ட் ஆகும்ண்டு. உடனே ஃபஹதவ், காலையில் எந்திரிச்சு யுத்தம் நடக்கிறது. கித்தாலன் ஷதீதா, ஃபகாத்தலுஹும் கித்தாலன் ஷதீதா வகசுர ஃபீஹிமுல் ஜராஹாத், அந்த யுத்தத்தில் பயங்கரமான காயம் ஏற்படுகிறது தோழர்களுக்கு, நிறைய பேர் காயம் அடைகிறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னைக்கு சொல்கிறாங்க, இன்னா காஃபிலுனா கதன் இன்ஷா அல்லாஹ், நம்ம நாளைக்கு புறப்பட்டுடலாம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது நாள், முதல் நாள் சொன்னவுடன் அதெல்லாம் போகக்கூடாது, ஜெயிக்காமல் இந்த இடத்த விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்ன ஆட்களெல்லாம் மௌனமாக இருக்காங்க. ரெண்டாவது நாள் விட்டா போதும், போனால் போதும்ண்டு. இதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து விட்டார்கள். முதல்ல நமக்கு தெரியுது, முகங்களையெல்லாம் பார்த்தா தெரியாதா யார் வந்து ஜெயிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க,
அப்படியே இருந்துட்டோம் இதே முடிச்சுட்டு போயிடுவோமே அப்படின்னு சிம்பிளாக எடுக்கிற விஷயம் அல்ல அது. எல்லாருக்கும் வீட்டை தேடுது, எல்லோரும் மதினாவுக்கு போகணும்னு எல்லாருடைய முகத்துலேயும் ஆர்வம் வந்து போச்சு. சரி கிளம்பி போயிடலான்னு பார்த்தா இதையும் முடிச்சுட்டு தான் போகணும், இதையும் முடிச்சுட்டு தான் போகணும்னு உட்காந்துருந்தாங்க. சரி ஆசைப்படுறாங்கன்னு பார்த்தா மறுபடியும் நம்ம வார்த்தைக்கே வந்துட்டாங்களே என்று அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வார்த்தை வந்தவுடன் அங்கே போயிடுவோம் போயிடுவோம் அப்படின்னு மௌனமாக இருக்கிறாங்க. எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வார்த்தை வரவில்லை என்று சொன்னவுடன் அதெல்லாம் போகக்கூடாதுங்கிறாங்க. இதை நினைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். இதிலே தோழர்கள் ஆர்வப்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய போர்க்களங்களுக்கு செல்வதற்கு ஆர்வப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி ரெண்டாவது நாளும் திரும்பி விடுவோம் என்று சொன்னவுடன் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள் என்பதில் இருந்து தோழர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகளுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டார்கள் என்கிற பாடத்தை நாம் இதிலிருந்து பெறுகின்றோம் இன்ஷா அல்லாஹ். நாளைய தினம் பெருமானார் புன்னகை பூத்த மற்றொரு தருணத்தோடு உங்களை சந்திக்கிறேன். வாஹிரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பானவர்களே, இன்றைய நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம். அது வரையில் விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வே ஆசிரியன், அனைத்துமே ஆச்சரியம், சொன்னதெல்லாம் நீதிகளே, சத்தியத்தின் சேதிகளே, ஞானத்தின் திறவுகோ. அல்லாஹ்வே ஆசிரியன், அனைத்துமே ஆச்சரியம், சொன்னதெல்லாம் நீதிகளே, சத்தியத்தின் சேதிகளே, ஞானத்தின் திறவுகோ.